பதினெட்டு வயசுக்கு மேல மட்டும் தான் சேர்ந்து ஒண்ணு உங்க பேரு உங்க நண்பர்கள் பேர்ல 25 பேர் எடுத்துட்டு போய் நான் எனக்கு ஒரு பொறுப்பு வேணும் நினைச்சேன் அந்த கட்சியில போய் நான் பாருங்க 25 பேர் சேர்த்துருக்காங்க ஒரு 500 பேர் சேர்த்துருக்காங்க என்னோட ஃபார்ம் போய் கொடுத்துருவேன். உங்களுக்கே தெரியாம உங்களை மெம்பர் ஆக்கின்ற இந்த மாதிரி சித்த விளையாட்டு விளையாடுறது கட்சியில கிடையாது. கேரளால இருந்து கிட்டத்தட்ட 18,000 பேர் சேர்வதற்கு முயற்சி பண்றாங்க. மும்பைல இருந்து 9,500 பேர் சேர முயற்சி பண்றாங்க. அந்த கேம்ப்ல வந்து நீங்க பிசிக்கலா ஃபார்ம் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டோம். பிசிக்கல் ஃபார்ம்ஸ் கிடையாது. நீங்க ஆஃப்லைன்ல கேம்ப்ஸ் நடக்க போகுது எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தொகுதிகளிலும் இதற்காக பிரத்யேகமா அணி இருக்காங்க. தினம் தினம் நடக்கின்ற தமிழகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் இல்ல தேசிய அளவில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கான நிலைப்பாடுகள் மீனவர்களுக்காகவும் ஈழத்தமிழர்களுக்காகவும் பேச ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிரச்சனையும் அது ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கலாம். லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் போய் சேரும் பொழுது இந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய பதட்டத்தை கொடுக்கும். சிஐஐ குறித்து அவர் சொல்லியது என்பது மிக தெளிவான ஒரு நிலைப்பாடு. தெரியாத முட்டாள்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல வேண்டும் நினைக்கிறீங்க? முதன் முதலாக பாஜக தானே இந்த பிரிவினை கொண்டு வர்றாங்க. பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் வேண்டாம். இந்த சிஏ என்பது சிஏயோடு நிற்க போறது கிடையாது. அது ஏன் வந்து ஒரு மதத்தை மட்டும் விட்டுறீங்க? இலங்கையில இருக்கிற நம்ம ஈழத்தமிழர்களை உள்ள கொண்டு வந்திருக்கலாமே, அப்ப அவங்களை எங்க கொண்டு அடக்கி அடக்கி போறீங்க? வதை முகாம்ல கொண்டு போய் அடக்கி போறீங்களா? க்ளோத் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழகம் வெற்றி கழகம் கட்சியின் ஆதரவாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லாவே இருக்கேன். வெற்றி கழகம் பற்றிய அறிவிப்பு வெளிவந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால ஏதோ ஒரு விதத்துல ட்ரெண்ட்லயே தான் இருக்கீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கடைசியா உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பயங்கர ட்ரெண்டா இருக்கீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. இதனால வந்து ஆப்பே வந்து பயங்கரமா ஹேங் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம்? நான் வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உறுப்பினர் சேர்க்கைய துவக்கிய உடனே தனிப்பட்ட கருத்தாக ஒரு 50 லட்சம் பேர் வரைக்கும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கான அந்த 2 கோடியை அடைவோம் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். நீங்க வந்து இப்ப 20 லட்சம் சொல்றீங்க. நீங்க இன்னும் வெவ்வேறு மேகசின்ஸ்ல வெவ்வேறு நியூஸ் ஏஜென்சிஸ் போடும்பொழுது 26 லட்சம், 40 லட்சம், 45 லட்சம் வெவ்வேறு நம்பர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு அபிஷியலான நம்பர் என்ன அப்படிங்கறத தலைமையில இருந்து தெளிவா அறிவிப்பாங்க. ஏன்னா இது தொடர்ச்சியாக இது ப்ராசஸ் இருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி இப்ப 3 விதமான ஒரு மெத்தட் கொடுத்துருந்தோம். ஒண்ணு நீங்க வாட்ஸ்அப் மூலியமா இணையலாம், அடுத்ததாக நீங்க டெலிகிராம் மூலியமா இணையலாம், அடுத்ததாக வெப் யூசர் நீங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்குள்ள போய் இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மூன்றுல மெத்தட் ஒரே மெத்தட் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ண பிறகு, உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்னா அந்த லிங்கை கிளிக் பண்ண பிறகு நீங்க வந்து முதல்ல டிவிக்கு அப்படிங்கிற வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி டிவிக்கு அப்படிங்கிற மெசேஜ் தானா போன பிறகு என்ன நடக்கும்? உங்க பெயருடன் சேர்ந்து உங்க மெம்பர்ஷிப் டிரைவ்ல நீங்க இணைந்தமைக்கு நன்றி. நீங்க தொடர்ச்சியாக நீங்க தமிழ்ல உரையாடணும் நினைக்கிறீங்களா இல்ல ஆங்கிலத்தில் உரையாடணும் நினைக்கிறீங்களான்னு செய்தி வரும். நீங்க அது கொடுத்த பிறகு உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் என்ன அப்படிங்கறது கேட்கும். இந்த எண் என்னங்கிறது கொடுத்த பிறகு எங்களுடைய ஏஐ பேஸ்ட் ஆப் என்ன பண்ணும்னா, அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல்ல எந்த தொகுதியில இருக்கு, எந்த மாவட்டத்துல இருக்கு போய் ஃபெச் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்ட்ட வந்து 3 தகவல்களை கேட்கும். ஒண்ணு, இந்த தொகுதி சரிதானா, இந்த மாவட்டம் என்பது சரிதானா, உங்களோட பூத் நம்பர். உதாரணத்திற்கு நீங்க வந்து 318வது பூத்ல இருக்கீங்கன்னா 318வது பூத்தா, உங்க தொகுதி வந்து 51 51ல, நீங்க மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கீங்களா அப்படிங்கிற இந்த 3 கேள்விகளையும் கேட்கும். ஆமா இது சரிதான் அப்படின்னு நீங்க சொல்லிய பிறகு அடுத்ததாக உங்களுடைய செல்ஃபி புகைப்படமோ இல்ல வேறு புகைப்படமோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும். அப்லோட் பண்ண பிறகு உங்கள்ட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு மனிதர் தானங்கிறத உறுதிப்படுத்தும். ஏன்னா சில நேரங்கள்ல சில பேர் வந்து ஒரு குரூப் போட்டோ வைக்க முயற்சி பண்ணுவாங்க, ஒரு கார் போட்டோ வைக்க முயற்சி பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாம மனிதர் தான உறுதிப்படுத்திய பிறகு இந்த 2 தகவல்களை இணைச்சிட்டு ஒரு கார்டு ஜென்ரேட் ஆகும். இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ். இது வந்து யூசரா இருந்தாலும் சரி டெலிகிராம் இருந்தாலும் இதான் ப்ராசஸ். நம்மளோட ஏஐ பேஸ்ட் ஆப் கெப்பாசிட்டி கேட்டீங்கன்னா 3 நிமிடம், அதாவது 180 செகண்ட்ல 10,000 கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இதான் வந்து அன்னைக்கு நடந்த விஷயம். தொடர்ச்சியாக இந்த அந்த ஸ்பீடுக்கு ஒர்க் பண்ணும். நான் சொல்லும் போது இந்த உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்தீங்கன்னா டேட்டா ஃபெச் பண்ணு சொல்றேன் இல்லையா, அப்படிங்கிற கிளப் டேட்டா ஃபெச் பண்ணி வந்துடும். அவ்வளவு குயிக்கா நடக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கெப்பபிலிட்டியோட பண்ணிருக்கும். சிக்கல் எங்க, நீங்க சர்வர் கிராஷ்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சர்வர் கிராஷ் சிக்கல் எங்க ஏற்படும் கேட்டீங்கன்னா, அது நம்மளோட சர்வர்ஸ்ல கிராஷ் ஆகல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் மூலியமாவோ டெலிகிராம் மூலியமாகவோ வெப் சர்வர்ஸ் மூலியமா பண்ணும்போது அவங்களோட சர்வர்ஸ்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஹியூஜ் வால்யூம் வருது. நீங்க முதல் நாள் திறந்த உடனேயே லட்சக்கணக்கான மக்கள் வந்து உடனடியாக நம்ம உறுப்பினர் ஆகணுங்கிற முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அதனால ஒரு கிராஷ் ஏற்பட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யப்பட்டு நீங்க வெவ்வேறு விதங்கள்ல தேர்ந்துட்டே இருக்காங்க. அது திடீர் டெலிகிராம் லோட் இன்க்ரீஸ் ஆகுது, டெலிகிராம் லோட் டிக்ரீஸ் ஆன நிறைய பேர் சேர்றாங்க, வெப் யூசரோட லோட் இன்க்ரீஸ் ஆகுது, இது குறையுது. இப்படின்னு தொடர்ச்சியாக அந்த பணிகள் போய்கொண்டே இருக்கிறது. நீங்க இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் கிளீனா முடிந்த பிறகு, இது இன்னும் சொல்ல போனா
இது ஆன்லைனோட மட்டும் முடிய போறது இல்லை. ஆன்லைனோட முடிய போனா மெத்தட் வந்து ஆன்லைன் மூலியமா தான் இருக்க போகுது. இது இல்லாம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொகுதி ரீதியாக நம்ம கேம்ப்ஸ் எல்லாம் போட்டு, ஏன்னா இதுக்காகவே ஒரு பெண்கள் தலைமையிலான ஒரு பிரத்யேகமான அணி ஒன்று உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த அணியில யாராவது இருக்காங்க அப்படிங்கிற விஜயலட்சுமி மேடம், எஸ்பி மேடம், அதற்கு பிறகு விஜய் அன்பன் அவங்களா இருக்கிற மொத்தம் ஒரு 5 பேரை குழுவா போட்டிருக்காங்க. அந்த குழு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்தில தொகுதிகளையும் வேலை செய்து தேவைப்பட்ட இடத்துல கேம்ப்ஸ் எல்லாம் போட்டு மக்களுக்கு அங்கே வர மக்களையும் எனேபிள் பண்ணி அவங்களுக்கு நம்மளோட உறுதிமொழியை கொடுத்து அதை படிக்க வச்சு உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க இதுல இணையலாம் அப்படிங்கறதோட சேர்த்து செய்ய போறோம். சோ ஒட்டுமொத்தமாக இந்த டேட்டா எவ்வளவு பேர் வந்திருக்கிறோம் ஒன்னு சொல்ல போனா நம்மளால எந்த அளவுக்கு டேட்டா கொடுக்க முடியும்னா ஒவ்வொரு பூத் வைஸா தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம டேட்டா கொடுக்க முடியும். இந்த டேட்டா எல்லாமே தலைமை வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபுல்லா ஸ்டெபிலைஸ் ஆகி இந்த உறுப்பினர்லாம் சேர்ந்த பிறகு ரொம்ப கிளீனா கொடுப்பாங்க. தலைமையில இருந்து உங்களுக்கு டேட்டா வரும். அப்ப நீங்க சொல்ற நம்பர்ஸை விட இன்னும் எவ்வளவு பெரிய ஹியூஜ் நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. சோ இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இதுல இருந்து எங்களுக்கு கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது ஆன்லைன் மூலமா நடக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன? தளபதி அவர்கள் இந்த கோட் படப்பிடிப்பு முடிச்சுட்டு வந்து இதற்கப்புறமா ஒரு கூட்டம் போட்டிருக்கலாம், இல்லைன்னா இதற்கான ஒரு மாநாடு போட்டிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஆஃப்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டிலும் ஆன்லைன் பெருசா ஒரு இம்பாக்ட் கொடுக்க போறது இல்லை. சோ ஆஃப்லைனுக்கான ஒரு உறுப்பினர் சேர்க்கை நடைபெறாம ஆன்லைனுக்கான சேர்க்கை நடைபெற்றதுக்கான ஒரு அவசரம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் இல்லங்க. அதாவது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலை செய்யும் பொழுது நமக்கு வெவ்வேறு மெத்தட்ஸ் இருக்கு. நான் வந்து நேரில் தோன்றி சில விஷயங்களை பேசலாம், நான் வந்து இணையத்துல சில விஷயங்கள் பேசலாம், ஆனா நான் பேசுற விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அடைஞ்சதா அதோட செயல் நடந்ததான்னு கேட்டீங்கன்னா அதுதான் முக்கியம் நான் பார்க்கிறேன். நம்ம எதை நோக்கி நம்ம போறோமோ அது கரெக்டா நடந்துச்சான்னு பாக்குறேன். அதை பொறுத்த வரைக்கும் இது ஆன்லைனோ இல்ல வந்து நம்ம பெரிய ஒரு மாநாடு போட்டு நடத்திருந்தாலோ மெம்பர்ஷிப் அப்படிங்கிற பணிகள் நாங்க எதை நோக்கி நகர்ந்தோமோ, எதை நோக்கி நம்ம பயணம் போகணும்னு நினைச்சோமோ அதை நோக்கி ரொம்ப கிளீனா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத செய்தி. இதை வந்து இன்னொரு ஆன்லைன் ஏ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ சில பேர் கூட சொல்றாங்க, நீங்க 18 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க, வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவங்களும் சேர்த்துக்காங்க, அதற்கான வழிகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த வயசை விட்டுருங்க, நீங்க 50 வயசா கூட இருக்கலாம், 60 வயசா கூட இருக்கலாம், உங்களுடைய பெயர் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக சேர முடியும். அதுதான் முதல் போக முடியும், அப்பல உள்ளே போக முடியும். நீங்க வந்து உங்கள்ட்ட ஒரு ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்க 45 வயசு, நீங்க முன்னாடி தேர்தல் எல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க அட்ரஸ் மாறிட்டீங்க, உங்க பேரை வந்து எலக்ட்ரல் ரோல் வந்து டெலிட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க போகவே முடியாது. நீங்க புதுசா மறுபடியும் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு அதற்கு பிறகுதான் போட்டுதான் சேர முடியும். சோ விச் மீன்ஸ் 18 வயசுக்கு மேல இருந்து மட்டும் தான் சேர முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நான் உங்களை வந்து சேர்க்கணும்னு முயற்சி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இப்ப வேற சில கட்சிகள்ல முடியும். நான் ஃபார்ம் வச்சுட்டு என்ன பண்ணுவேன், உங்களோட போட்டோ எடுத்துட்டு உங்களோட பேர் எழுதிட்டு உங்க பேர் உங்க நண்பர்கள் பேர்ல 25 பேர் எடுத்துட்டு போய் நான் எனக்கு ஒரு பொறுப்பு வேணும் நினைச்சேன்னா அந்த கட்சியில போய் நான் பாருங்க 25 பேர் சேர்த்திருக்கேங்க, ஒரு 500 பேர் சேர்த்திருக்கேங்க, என்னோட ஃபார்ம் போய் கொடுத்துருவேன். இந்த ஃபார்ம்ல இருக்கிற பல பேர் சில பேர் போன் பண்ணி உண்மையிலே அந்த கட்சியில சேர்த்துட்டேன்னு கேட்டீங்கன்னா அப்படிங்களா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழகத்தை கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒப்புதல் இல்லாம உங்களுடைய ஓட்டர் ஐடி என்னால எடுக்க முடியாது. நீங்க வந்து ஆமாங்க எனக்கு ஓகே, எனக்கு ஓட்டர் ஐடி நீங்க பயன்படுத்தி சொல்ல போனா ஒரு போன் நம்பருக்கு தான் ஒரு ஓட்டர் ஐடி, அதுவே கூட நாங்க அதை மாத்திரம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு போனுக்கு ஒரு ஓட்டர் ஐடிங்கும் போது உங்களுடைய போன் நம்பர் போட்டு நீங்க உங்களோட ஓட்டர் ஐடி போட்டா மட்டும்தான் உங்களுடைய ஒப்புதல் பேர் மட்டும்தான் உங்களால் சேர முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கு. இப்ப இந்த டூப்ளிகேஷன் வந்து டூப்ளிகேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, உங்களுக்கே தெரியாம உங்களை மெம்பர் ஆக்கின்ற இந்த மாதிரியான சித்த விளையாட்டு விளையாடுறது நம்ம கட்சியில கிடையாது. இதுதான் மிக முக்கியமாக இந்த டெக்னாலஜியை தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம். இன்னொன்னு, இது தமிழ்நாடு எலக்ட்ரல் ரோல் மட்டும்தான் ஓபன் பண்ணிருக்கோம், பாண்டிச்சேரி கூட ஓபன் பண்ணல. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு ஹியூஜ் வால்யூம் வரப்போது, நிறைய லட்சக்கணக்கான தோழர்கள் வந்து உறுப்பினர்களாக மாறுவதற்கு முயற்சி பண்ண போறாங்கன்ட்டு. ஏன்னா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, கேரளால இருந்து கிட்டத்தட்ட 18,000 பேர் சேர்வதற்கு முயற்சி பண்றாங்க. அதாவது கேரளா எலக்ட்ரல் ரோல்ல இருக்கிறவங்க சேர முயற்சி பண்றாங்க, அவங்களால ஆக முடியாது, ஏன்னா அவங்களுடைய கிடையாது. மும்பைல இருந்து 9,500 பேர் சேர முயற்சி பண்றாங்க. ரெண்டுமே நடக்குது. அதே நேரத்தில் நம்ம ஆப் என்ன பண்ணுங்க, இந்த டேட்டாவை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும், டேட்டாவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். நாளைக்கு ஒருவேளை நம்ம கேரளாலையோ இல்ல மும்பையிலோ எலக்ட்ரல் அதையும் நம்ம இன்க்ளூட் பண்றோம்னா அவங்களுக்கு உடனடியாக செய்திகள் போயிட்டு அவங்களும் நாளைக்கு உறுப்பினராக ஆகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆப்புடைய ஃபங்க்ஷனாலிட்டி நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ ஆன்லைன்ல பண்றதுங்கிறது எங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால்தான். அவசரம்ங்கிறது கிடையாதுன்னு சொல்லப்போனா 2ஆம் தேதி கட்சியை துவக்கிய உடனேயே நிறைய பேர் கேட்டதை உறுப்பினர் ஆகணுங்க, எப்படிங்க ஆகுறது, நான் முதல்ல உறுப்பினர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்தவர்களுக்கு நாங்க சொன்னது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து இந்த பெண்கள் தலைமையான ஒரு அணியை உருவாக்கிட்டு நாங்க பண்ணுவோம் சொல்லி சொன்னோம். அதனால இன்னும் சொல்லப்போனா சில பேரை பொறுத்தவரைக்கும் இதுவே லேட்டுங்கிறாங்க, நீங்க முன்னாடி செஞ்சிருக்கலாம், நீங்க அந்த கட்சி வந்து அறிவிச்ச அன்னைக்கே நீங்க இதை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அவசரம் இல்லாம இல்ல, எங்களுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய எந்த ஒரு கள செயல்பாடும் தமிழக வெற்றி கழகத்தின் பதிவு செய்யப்பட்ட கட்சியான தமிழக வெற்றி கழக செயல்பாடாக இருக்கணும் அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியே, இப்ப வந்து ஒரு ஆப் மூலமா ஒரு டெக்னாலஜி மூலமா நம்ம மெம்பர் ஆகுறோம் அப்படிங்கிறது, இப்ப இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் மட்டும் இல்லாத படிச்சவங்களுக்கும் இது விஷயமா ஆண்ட்ராய்டோ ஒரு ஐபோனோ யூஸ் பண்றவங்க ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல
ஒரு 40 வயசுல விஜய் அவர்களோட கட்சியில இணையணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, ஒரு ஆண்ட்ராய்டு போன் இல்லாதவங்க, அதை பத்தின ஒரு விஷயங்கள் ரீச் பண்ண முடியாதவங்க எப்படி சேருவாங்க? இதுக்கு ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாங்க, ஏற்கனவே நீங்க அன்னைக்கு அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே பல மாவட்டங்கள்லயும் சொல்லப்போனா பனையூர் ஆபீஸ்லயே வந்து சுற்றி இருக்கிற மாவட்டங்கள், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னை மாவட்டத்துல இருக்கிறவங்களை கூட்டம் போடுறாங்க. இந்த பக்கம் மதுரையில, திருச்சியில, சாத்தூர்ல, திருநெல்வேலியில எல்லா இடங்களும் கூட்டம் நடக்குது. இந்த கூட்டம் வந்து எக்ஸ்க்ளூசிவா பிரத்யேகமா நம்மளோட உறுப்பினர் சேர்க்கையை எப்படி ஜாஸ்தி பண்றது, ஏற்கனவே சேர்ந்தவங்களை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி ஆட்கள் எப்படி ரீச் பண்றதுங்கிறக்காக தான் நம்ம எல்லா கட்சிகளும் போடுற மாதிரி, எல்லா ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ் பண்ற மாதிரி நம்ம கேம்ப்ஸ் போட போறோம். என்ன வித்தியாசமா இருக்க போது கேட்டீங்கன்னா, அந்த கேம்ப்ல வந்து நீங்க பிசிக்கலா ஃபார்ம் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டோம், பிசிக்கல் ஃபார்ம்ஸே நம்மள்கிட்ட கிடையாது. அந்த இதை நம்ம என்ன கொடுப்போம்னா, நீங்க எங்களோட உறுதிமொழி கொடுப்போம், உறுதிமொழி படிச்சு பாருங்க. ஓகே, உங்களுக்கு ஒப்புதலா இருக்கா? ஓகே, வாங்க. நீங்க உங்களோட ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வாங்க, இல்ல ஓட்டர் ஐடி நம்பரை நீங்க சொல்லுங்க, போன் வச்சுட்டு ஓட்டர் ஐடி நம்பர் சொல்லுங்க. ஓட்டர் ஐடி நம்பரை போட்டுட்டு அவங்க போன்லயே, அவங்க போன்ல எனேபிள் பண்ண முடியும்னா பண்ணுவோம், இல்ல நம்ம போன்லயே அவங்களோட போன் நம்பரை போட்டுட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி போட்டுட்டு இதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் சரியான்னு கேட்டு அவங்க சம்மதத்தோட அவங்களோட போட்டோ எடுத்து இது செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நடக்க போகிறது. சோ அதனால வந்து இது வந்து ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கவங்க மட்டும்தான், இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க மட்டும்தான் உறுப்பினராக போகணும்னா இல்ல, அது வந்து ஸ்டேஜ் ஒன்ல உடனடியாக எனக்கு இந்த விஷயம் டக்குன்னு புரிஞ்சுரும். இன்னும் சொல்லப்பட எளிமையான விஷயம் தான், ஏன்னா டக்குனு புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ற மாதிரி பண்ணிட்டோம். இதுல எங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, நாங்க டெக்னாலஜி பயன்படுத்த தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கும் நீங்க ஆஃப்லைன்ல கேம்ப்ஸ் நடக்க போகுது. எல்லா மாவட்டங்களிலும், எல்லா தொகுதிகளிலும் இதற்காக பிரத்யேகமான அணி இருக்காங்க. அவங்க வந்து இந்த சிக்கல்லாம் கொஞ்சம் முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, ஏன்னா நீங்க ஆஃப்லைன் போன பிறகு அங்க போயிட்டு மக்களால் சில பேர் சேர முடியலன்னா அவங்களுக்கு பெரிய சோர்வை கொடுக்கும். அதனால நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விட்டு நாம் களத்திற்கு போகும் பொழுது மக்கள் வந்து சேர்வதற்கு தயாராக இருக்கிற மக்களை அவங்களை கூப்பிட்டு இது செய்யத்தான் போகிறோம். அதனால இதனால நிச்சயமாக அந்த இலக்கையும் அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. வரவேற்பு எந்த அளவு இருக்கு? அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்லக்கூடிய வயதானவர்கள் இருப்பாங்கல்ல, இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டி இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னாலே வந்து திமுக தான், அதிமுக தான், தேமுதிக தான் சொல்லி அரசியலே ஒரு குறுகிய வட்டமா பார்க்கக்கூடிய மக்கள் கிட்ட தளபதி வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் எந்த அளவு ரீச் ஆயிருக்கு, வரவேற்பு எந்த அளவு நல்லா இருக்குங்க? அதனாலதானே சொல்றேன், நீங்க முதல் நாள் வந்து அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் உடனடியாக சேர முயற்சிக்கிறாங்க. நீங்க வந்து இது வரலாற்றுல நீங்க ஒரு மெம்பர்ஷிப்புக்காக இவ்வளவு பேர் சேர முயற்சி பண்ணாங்கிறது இந்த அதாவது இந்த அரசியல் கட்சிகள் வரலாற்றுல எனக்கு தெரிஞ்சு இல்ல. இவ்வளவு பேர் உடனடியாக ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சோம்னா இவ்வளவு பேர் வந்து மோதுறாங்க அப்படிங்கிறது இல்லவே இல்ல, மிக சிறப்பான வரவேற்பு இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்லி இருக்கின்ற ரொம்ப குறிப்பிட்ட இல்ல எந்த பாதையில் நாங்க பயணிக்க போகின்றோம் அப்படிங்கிற விஷயங்களை வச்சுட்டு வர்றவங்க, அதாவது உறுதிமொழியில சொல்லப்படுகின்ற விஷயங்கள், அதே மாதிரி முதல் அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்கள், இதை வச்சுக்கிட்டு இதை தாண்டி நாங்க வந்து மே மாதத்திற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய மக்கள் சந்திப்புகள் நடக்கப் போகின்றது, மாநாடு நடக்கப் போகின்றது, கொள்கை பிரகடனம் வந்து எப்படி எல்லா கட்சிகளிலும் கொள்கைகளுக்கான புத்தகம் வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி எங்களோட புத்தகமும் வரும். அதை படிச்சு பார்த்துட்டு அதற்கு அடுத்தபடியாக அதை டீட்டெயிலா படிச்சு பார்த்துட்டு கல்விக் கொள்கை என்ன, மருத்துவ கொள்கை என்ன, உங்களுக்கு வந்து சூழலியல் கொள்கை என்ன போன்ற விஷயங்கள் தெரிந்து கொண்டு ஒரு சட்டம் சேர்வோம். அதுக்கு அடுத்தபடியாக தினம் தினம் நடக்கின்ற தமிழகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் இல்ல தேசிய அளவில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கான நிலைப்பாடுகள் தலைவரோ இல்ல வந்து அறிவிக்கப்பட போகின்ற ஸ்போக்ஸ் பர்சன்ஸோ அவங்க பேசும் பொழுது இன்னும் கொஞ்சம் மக்கள் சேருவாங்க. ஓகே, இந்த நிலைப்பாடுகள் சரியா இருக்கு. இப்ப சிஏஏ குறித்து ஒரு நிலைப்பாடு ஒண்ணு வந்துச்சு, இந்த சிஏஏ நிலைப்பாடு குறித்து நீங்க இன்னும் நிறைய பேர் சேரணும்னு முயற்சி பண்ணுவாங்க, சில பேர் விலகணும்னு முயற்சி பண்ணுவாங்க, ரெண்டுமே நடக்கும். சில பேருக்கு அந்த கருத்து ஏற்புடையதாக இருக்காது, பல பேருக்கு ஏற்புடையதாக இருக்கும். இது ரெண்டு பேர் ஒவ்வொரு வாட்டியுமே இந்த ப்ராசஸ் ஃபில்டர் ஆகிட்டு நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அதன் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு ஒரு ஃபேஸ் ஒன்ல சேர்ந்திருக்காங்கன்னா ஃபேஸ் டூங்கிறது நான் பாக்குறது கொள்கையை பார்த்த பிறகு செயல்பாடு, அடுத்ததாக தினம் தினம் நடக்கின்ற நிலைப்பாடுகள், மக்கள் பிரச்சனைகளை எவ்வளவு இவங்க ஆழ்ந்து வர்றாங்க, மக்கள் பிரச்சனை நிக்க போறாங்களா, போலீஸ் பிரச்சனை வந்தா நிக்க போறாங்களா, இது தொடர்ச்சியாக நீங்க இந்த களத்துல செயல்பட போறாங்களா, இது தேர்தல் அரசியல் வரைக்கும் தேர்தல் அறிக்கைகள் என்ன சொல்ல போறாங்க, இது தேர்தல் அரசியல் பயணம் சரியாக இருக்கா, சரியான நபர்களை வந்து நியமிச்சிருக்காங்களா போன்ற எல்லா விஷயங்களும் வச்சு அடுத்தடுத்த ஃபேஸ் போகும்னு நினைக்கிறேன். சோ அதை பொறுத்து இந்த மெம்பர்ஷிப்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போகுங்கிறதா என்னுடைய கணிப்பு. ஓகே, இப்போ நீங்க சொல்லும் போதே இதுல இருந்து நிறைய கேள்விகள் என்கிட்ட இருக்கு. அதுல முதல் கேள்வியே அந்த சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நடிகரா இருக்கும்போதே அவர் எந்த விஷயம் பேசினாலுமே அது பெரிய பேசும் பொருளா ரொம்ப வைரலா மாறக்கூடிய சூழ்நிலை எப்போதும் இருந்திருக்கு, அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அந்த பட்சத்துல பார்க்கும்போது சிஏஏ அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில இருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று வெளியிடுறாரு, அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய எதிர்ப்புகள் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி 20 அடியில ஒரு கேட் போட்டிருக்காரு, இவருக்கு எப்படி தெரியும் அந்நியர்கள் நாட்டுக்குள்ள நுழையிறத பத்தி இவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு கூற்று ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு
ஒரு சரியான நடப்பு அரசியல் தெரிஞ்ச ஐடி விங் தேவைப்படுது, அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க வைங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. சோ எப்படியாப்பட்ட ஐடி விங் வந்து நம்ம கட்சியில செயல்பட்டு எப்படியாப்பட்ட நபர்கள் நம்ம கட்சியில அப்டேட்டடா இருக்காங்க, தளபதி அவர்களோட இந்த சிஏ குறித்த ஒரு வெளியீடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லங்க, முதல்ல சரியான ஐடி விங் வைங்க, சரியான ஆலோசகர்கள் வைங்க. கட்சி தலைவருக்கு அந்த மாதிரி எந்த தேவையும் இல்லை. ஏன்னா அவருக்கு இந்த தேசத்துல நடக்கிற பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்சு 2011 இருந்து அன்னைக்கு நாகப்பட்டினத்துல நம்மளுடைய மீனவர்களுக்காகவும் ஈழத்தமிழர்களுக்காகவும் பேச ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கலாம், அனிதா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததா இருக்கலாம், இல்ல ஸ்னோலின் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததா இருக்கலாம், டிமாண்டேஷன் குறித்து பேசியதாக இருக்கலாம், எல்லா விஷயங்களிலும் மற்ற நடிகர்கள் பேச தயங்கிய பல விஷயங்களை மக்கள் பக்கம் நின்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டுதான் வந்திருக்கலாம். அதனால ஒவ்வொரு வாட்டியும் வந்து இது மாதிரி வாங்கி இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய பதட்டம் வருது. மிக குறிப்பாக இந்த உறுப்பினர் சேர்க்கையை பார்த்த பிறகு லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் ஒரு கட்சியை நோக்கி, ஒரு புதிய கட்சி இது பெருசா வந்து போயிடுவாங்களா, முதல்ல கட்சியை ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, கட்சியை ஆரம்பித்தார், அதற்கு பிறகு இதுல எவ்வளவு பேர் போய் சேர்ந்துருவாங்க நினைச்சிட்டு இருக்கும் பொழுது லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் போய் சேரும் பொழுது இந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய பதட்டத்தை கொடுக்கும். அதனாலதான் நீங்க ஐடி விங் வைங்க, ஆலோசகர் வைங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லாத பல விமர்சனங்களையும் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கறவங்க, தேவையான அட்வைஸ்னா கண்டிப்பா எடுத்துக்குவோம், நீங்க தேவையில்லாத அட்வைஸ் நாங்கள் புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கோம். சோ அதனால அது ஒண்ணு. இன்னொன்னு, சிஐஏ குறித்து அவர் சொல்லியது என்பது மிக தெளிவான ஒரு நிலைப்பாடு. நீங்க வந்து நோட்டீஸ்னு சொன்னீங்க, அதுல நோட்டீஸ் அதை குறைச்சு மதிப்பிடாதீங்க. இது வந்து மிக தெளிவாக, ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயத்தை 4 வரியில சொன்னாலும் சரி 400 வரியில சொன்னாலும் சரி, அவர் என்ன சொன்னாருங்கிறது மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா ரீச் ஆயிடுச்சு. எல்லா மக்கள் நான் சொல்றது தேசிய அளவுல, இன்னும் சொல்லப்போன உலக அளவுல எல்லா மக்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ன சொல்ல வருகிறார் சிஐஏ குறித்து அப்படிங்கிற மிக தெளிவான நிலைப்பாடோட போயிடுச்சு. நீங்க சிஐஏ குறித்து புரிதல் இல்லாதவர்கள், இன்னும் சொல்ல போனா திமுக அபிமானிகள் எல்லாம் சொல்றது, ஏன் நீங்க பாஜகங்கிற பெயரை போடல, பாஜகங்கிற பெயரை போடல, ரொம்ப எளிமையான கேள்விதான். சிஏஏங்கிற இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது யார் உங்கள்ட்ட கேட்கிறேன், கொண்டு வந்தது யார்? பாஜக. உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். தெரியாத முட்டாள்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்க? பிஜேபி தானே கொண்டு வந்தாங்க, பிஜேபி போல என்ன, இது என்ன கேள்வி? அந்த முட்டாள்களாகத்தான் நடந்தது கடைசி வரைக்கும். ஏன்னா அவங்க திமுக இருக்காங்கன்னா அவங்க வந்து முட்டாள்களா இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அந்த மாதிரியான அந்த நபர்களுக்கு நம்ம சொல்ல ஒரு விஷயம் என்பது, சிஏஏ வந்து சரியா தவறான்னு கேட்டா நம்ம சொல்றது, நீங்க மத பாகுபாட்டின் மூலியமாக இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை செய்யாதீர்கள். இதற்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு நாட்டிலையும் மத பாகுபாட்டோட இது நடக்கவே இல்லை. இந்தியாலேயே நீங்க முன்னாடி இதற்கு முன்னாடி அசாம காட்டம் நடந்த போது கூட பண்டித ஜவஹர்லால் நேரு கூட இந்த மதத்தை ஒரு அடிப்படையாக வைத்து இந்த குடியுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னைக்கு கொண்டு வரல. முதன் முதலாக பாஜக தானே இந்த பிரிவினை கொண்டு வர்றாங்க, அதான் நம்ம சொல்றோம், அதை நம்ம கண்டிக்கிறோம். அந்த பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் வேண்டாம். நீங்க என்ன சொல்றேன், நீங்க ஒண்ணு கொடுக்கணும், நீங்க இந்த ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணணும், 12 வருடம் என்பதை 6 வருடமாக மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அது எல்லா மதத்திற்கும் செஞ்சிருங்க, அது ஏன் வந்து ஒரு மதத்தை மட்டும் விட்டுருங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. இன்னொன்று, நீங்க உங்களுடைய பேச்சுக்கே வந்தா நீங்க வந்து இந்துக்கள் மட்டும் தான் உள்ள வரும்னு நினைச்சீங்கன்னா அதுல ரொம்ப அழகா இலங்கையில இருக்கிற நம்ம ஈழத்தமிழர்களை உள்ள கொண்டு வந்திருக்கலாமே. இன்னைக்கும் முகாம்கள்ல வந்து எல்லா மாவட்டங்களையும், புதுக்கோட்டை, திருச்சி, விழுப்புரம், நீங்க வந்து பூந்தமல்லி போன்ற எல்லா முகாம்களையும் தங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணி அவங்களுக்கு இந்த குடியுரிமை கொடுத்துருக்கலாமே, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்ப இதுதான் நம்மளுடைய கேள்வி. நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு விதத்திலும் நீங்க இஸ்லாமியர்களும் சரி, அதே மாதிரி ஈழத்தமிழர்களுக்கும் சரி, எதிராக இந்த சட்டம் இருக்கிறது, அவர்களையும் இதை இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். இப்ப இருக்கிற சட்டத்தினால பெருசா பாதிப்பான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதை வந்து நம்ம வரவேற்கலாம். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற இந்துக்கள், சீக்கியர்கள், பார்சிகள், கிறிஸ்துவர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப ப்ராசஸ் ஸ்பீடப் பண்றீங்களா, பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு, கேரளால இருக்கிறவங்களுக்கு, வெஸ்ட் பெங்கால் இருக்கிறவங்க பண்ணுங்க. ஆனா நீங்க அதை ஒரு மதத்தை விட்டுட்டு தான் நான் பண்ணுவேன், இல்ல ஒரு செக்டரை விட்டுட்டு தான் பண்ணுவேன், ஒரு இனத்தை விட்டுட்டு தான் பண்ணுவேன்னு சொல்வதை எங்களுக்கு ஏற்புடையதல்ல. இன்னொன்னு, இந்த சிஏ என்பது சிஏயோடு இருக்க போறது கிடையாது. இது உள்துறை அமைச்சரே சொல்லிருக்காரு, இது என்ஆர்சி வரைக்கும் போகும். அப்ப தேசிய பதிவேட்டுல நீ வந்து குடிமகனா இல்லையான்னு கணக்கெடுக்கும் பொழுது அஸ்ஸாம்ல வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். 20 லட்சம் பேரும் வந்து அவரோட பெயர்களே இல்லாத நிலைமை ஏற்பட்டது. அப்ப அவங்களை எங்க கொண்டு அடக்கி போறீங்க? வதை முகாம்ல கொண்டு போய் அடக்கி போறீங்களா, இல்ல டிபோர்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வி. அஸ்ஸாம்ல 2014 பாஜக என்ன சொன்னாங்க அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்துல, அஸ்ஸாம்ல இருக்கிற எல்லா பங்களாதேசிகளையும் விரட்டுவோம், இந்த மண்ணை விட்டு விரட்டுவோம் முதல்ல சொல்லிட்டு, அதற்கு பிறகு இந்துக்களாக இருந்தா உள்ளவங்களை உள்ள விடுறோம் சொல்லி சொல்றாங்கல்ல, அது என்ன விதமான நிலைப்பாடுன்னு கேக்குறேன். நீங்க ரிலிஜியஸ் பர்சிகியூஷன், நீங்க வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அப்புறம் பங்களாதேஷ் மூணுலையும் நீங்க முஸ்லீம்கள் பெரும்பான்மையா இருக்கிற காரணத்தினால நீங்க வந்து முஸ்லீம்களுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம், நான் என்ன கேக்குறேன், ஒரு முஸ்லீமால இந்த முஸ்லீம் பாதிக்கப்படலன்னு சொல்ல போறீங்களா? இதே பாஜக என்ன கதை கட்டிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு ஹிந்து, இந்த ஹிந்துக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை, இந்து கோயில்கள் தாக்கப்படுகிறது, இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உன் நாட்டோட இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீ கூச்சப்படலாம்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அதே மாதிரி அவனை வந்து அவன உண்மையிலே பாதிக்கப்படுறாங்க, இங்க வந்து நமக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஆனா அங்க உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படுறான். நீங்க வந்து பாகிஸ்தான்ல சியா சகபதியாஸ் பாதிக்கப்படுறாங்க, ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் யாரோட தலைமையில ஆட்சி நடக்குது? தாலிபான் தலைமையில ஆட்சி நடக்குது.
தலிபான் தலைமையில் ஆட்சி வந்தோடனே எவ்வளவு பேர் குழந்தைகளை வந்து தூக்கி எறிந்த காட்சிகள் நம்ம பார்க்கலையா? ஒரு 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 ஏரோப்ளைன்ல வந்து எப்படியாவது ஏறி பிடிச்சாலும் தொங்கிட்டு போன கொடூரமான காட்சிகள் எல்லாம் பார்க்கலையா? அவங்க எல்லாமே இஸ்லாமியர்கள் தானே. நம்ம இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய நாட்டோடு ஏன் தப்பிச்சு வர முயற்சி பண்றாங்க? அசாரஸ் அசாரஸ் தொடர்ச்சியா அவங்க பாதிப்பு உள்ளார்களையா? அப்ப இதெல்லாம் தெரியாத இந்திய அரசாங்கமாக இருக்கிறார்கள். இல்ல, உங்களுடைய பார்வை என்பது இல்ல இஸ்லாமியர்கள் வேண்டாம்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அது தவறுன்னு சொல்றோம். அதுல ஒரு மத பிளவுபாடை நீங்க பாக்குறோம் நாங்க, அது வேண்டாம்னு சொல்றோம். இன்னொன்னு, நீங்க வந்து இலங்கை தமிழர்கள் குறித்து பேசும்பொழுது அது இன ரீதியான பாகுபாடு. நான் சொல்றேன், மூன்று நாடுகளை சேர்க்கிறீங்கல்ல, உங்களுக்கு திபெட்டையோ ஸ்ரீலங்காவையோ இல்ல மயான்மரையோ சேர்க்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வெளிப்படையா சொல்லுங்க. எங்களுக்கு இல்ல நாங்கள் சேர்க்க முடியாதுன்னு சொல்றது, ஏன் அது வெளிப்படையா சொல்றீங்க? சொல்ல மாட்டோம், நாங்கள் எது முஸ்லீம் டாமினேட்டட் கண்ட்ரிஸோ அது மட்டும் தான் சொல்லுவோம். நீங்க பாதிக்கப்பட்ட, நான் சொல்றேன், பாதிக்கப்பட்ட ஹிந்துக்களுக்கு தயவு செய்து நீங்க செய்யுங்க தான் சொல்றோம். குடியுரிமை கொடுங்க, பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு கொடுங்க, பார்சிகளுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் கொடுங்க, ஈழத்தமிழர்கள் கொடுங்க, அப்படிங்கறதா நம்மளுடைய கோரிக்கை. இதை வந்து ஸ்டேட் லெவல்ல இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களாக திமுக இருக்க போறாங்க. அதனால அவங்கள்ட்ட நம்ம வலியுறுத்துறது, எப்படி வந்து பினராயி விஜயன் அவர்கள் சொன்னாரோ, மம்தா பானர்ஜி சொன்னாங்களோ, அதே மாதிரி நீங்களும் ஸ்ட்ராங்கா நில்லுங்க, பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கா நில்லுங்க, அப்படிங்கறதா நம்ம அந்த அறிக்கையோட சாரம். ஓகேண்ணா, இதுல இருந்து எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இது மாதிரியான அனைத்து விஷயங்களையுமே வந்து நல்ல தரவா ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமாக. நீங்க வந்து அதாவது நீங்க வந்து இது ஒரு அரசியல் கட்சிங்க, நம்ம வந்து இப்போ அவர் நடிகராக சில பேசும்போது கூட அது வந்து பெரிய பேசுபொருள், அது அப்படி பேசுபொருளாக மாறும், ஆனா இவ்வளவு விமர்சனத்துக்கு வராது. ஒரு அரசியல் கட்சியாக பேசும்பொழுது இன்னும் கூடுதல் கவனத்தோட தான் பேசுவார். இந்த டேட்டா எல்லாம் இன்னும் நான் சொல்றேன் அப்படிங்கிறது கிடையாது, இது கட்சியில இது வந்து முழுக்க இது இது வந்து விவாதிக்கப்பட்டு நம்ம எடுக்கிற ஸ்டாண்டு கரெக்ட் தானா, நம்ம என்ன எழுதணும், இது பிளவுபடுத்தப்படுகின்ற அரசியல் தானா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து, இது இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார வருவாங்க, ஏன் வந்து நம்ம ஆட்சியாளர்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது போன்ற எல்லா விஷயங்களும் ஒரு கலந்துரையாடலுக்கு பிறகு ஒரு ஜனநாயக பூர்வமாக இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவரோட முடிவுல தான் வருது. நீங்க இன்னைக்கு நீங்க இந்த டேட்டாவை நீங்க நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவர்கிட்ட கேளுங்க, இதோட அதிகமா டேட்டா அவர் சொல்லுவார். இந்த டேட்டா எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து படிச்சுட்டு அதற்கு பிறகுதான் இதற்கு இன்னும் சொல்லப்போனா, நாங்க 2024 பிறகுதான் தீவிரமான நிலைப்பாடுகள் ஒவ்வொரு விஷயங்களா பேசுறோம்னு சொல்லி நினைச்சோம். ஆனா இது இப்பொழுது பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா நீங்க அவசர அவசரமாக தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இதை செய்யறீங்க. இது செய்ய தேர்தல் வரப்படி செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? இன்னொரு பக்கம் தேர்தல் பத்திரங்களுடைய தகவல்கள் வந்து பாஜக எவ்வளவு பெரிய ஊழல் கட்சியும் வந்துட்டு இருக்க அதே நேரத்துல நீங்க இதை செய்யறதும் பெட்ரோல் விலை 2 ரூபாய் குறைக்கிறதும் இது எதை காட்டுது? இதெல்லாம் திசை திருப்புறாங்க. இல்ல இசையை வந்து எதுக்காக இன்னைக்கு திசை திருப்பணும்? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமாக ஊழல் இல்லாத கட்சி, ஊழல் இல்லாத கட்சி சொல்லிட்டு வந்தீங்க. இன்னைக்கு 12,000 கோடி அவங்க வந்து எல்லாம் யாராட்டெல்லாம் காசு வாங்கியிருக்காங்கிறது வெளியே வருது. திமுக 1400 கோடி யாட்டை வாங்கிற விஷயம் வெளியே வந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஊழல் ஒழிக்க போறாங்களா? இவங்க தேசிய அளவுல ஊழல் ஒழிப்பாரு, ஒரு மாநில அளவு ஊழல் ஒழிப்பாரு, இதை நம்ம நம்பணுமா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க திசை திருப்பணும் தான். சிஏ போன்ற விஷயங்கள் அவங்க கொண்டு வரது முயற்சி பண்றாங்க. அந்த அரசியல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னும் எத்தனை நாட்கள்ல இல்லைன்னா எத்தனை மாதங்கள்ல எப்போது வந்து கட்சிக்கான சின்னம் மற்றும் கட்சிக்கான பேர்கள் அறிவிக்கலாம் இருக்கீங்க? இல்லங்க, சின்னம் என்பது இப்ப நீங்க ப்ராசஸ் மாறிடுச்சு. நீங்க வந்து தேர்தலுக்கு 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம கடிதம் எழுதலாம். எங்களுக்கு அன்னைக்கு என்னென்ன ஃப்ரீ சிம்பிள்ஸ் அவைலபிள் ஆகும், இந்த ஃப்ரீ சிம்பிள்ஸ்ல 3 சிம்பிள் வரைக்கும் போட்டு இன்னும் சொல்லப்போ ஒரு சிம்பிள் கூட கேட்கலாம். அவங்க என்னன்னா ஒரு 10% இடங்களுக்கு மேல நீங்க நிப்பீங்களா, அதாவது 234னா ஒரு 24 இடங்களை நீங்க நிற்பீங்களா அப்படிங்கிறது சட்டம் அடிப்படை சொல்றேன். 234 தான் நிக்க போறோம். பட் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எந்த ஒரு சிம்பிள் கேட்கலாம். அதனால சின்னம் என்பது முன்னாடிக்கும் இப்பக்கும் அந்த இது மாறிடுச்சு. சின்னம் எல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஆம் ஆத்மி வந்து விளக்கு மாறி வச்சிருக்காங்க, காங்கிரஸ் வந்து கை வச்சிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் வந்து பதிவு செய்து அதுக்கு பிறகு அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிட்டாங்க. நாம இப்பொழுது பதிவு செய்யத்தான் கொடுத்திருக்கோம். பதிவு செய்யப்பட்ட கட்சியாகத்தான் நம்ம 2026 தேர்தல இருப்போம். சின்னம் கேட்டு ஒரு 6 மாசம் கேட்டு வாங்கலாமே தவிர இன்னைக்கு அந்த சின்னம் எல்லாம் நம்ம வெளியிட முடியாது. இன்னொன்னு நீங்க கேட்கிற மாதிரி இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? கட்சிக்கான கொள்கைகள் இது மாதிரி இருக்கும். கொள்கைகள் அவன் சொல்றல, அது எல்லாமே இருக்கு. நீங்க வந்து நம்ம இதை புதுசா உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லாம எல்லாமே தெளிவாக இருக்கிறது. அது வந்து மாநாட்டிலேயோ இல்ல மக்கள் சந்திப்பிலையோ நிச்சயமாக வெளியிடப்படும். அப்பொழுது நீங்க ரொம்ப டீட்டெயிலா எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன, ஒவ்வொரு கொள்கையிலும் தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாகவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு இதுல இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு அடிப்படை கருத்தா இருக்கு.